கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களுக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றியதற்கு வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற்ற செவிலியர் சபினாவிற்கு அவரது சொந்த ஊரான கூடலூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரளா மாநிலம் வயநாட்டில் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவின் போது படுகாயமடைந்தவர்களுக்கு கூடலூரை சேர்ந்த செவிலியர் சபினா என்பவர் ஜிப்லைன் மூலம் சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தார். அவரின் இச்செயலுக்காக பாராட்டுகள் குவிந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருதை சுதந்திர தின விழா அன்று தமிழக முதல்வர் வழங்கினார். இதையடுத்து சென்னையிலிருந்து சொந்த ஊரான கூடலூருக்கு செவிலியர் சபினா வருகை புரிந்தார். அப்போது அவருக்கு ஏராளமான பொதுமக்கள் மாலை அணிவித்து பூக்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். தான் செய்த பணிக்கு இவ்வளவு பாராட்டுகள் கிடைக்கும் என நினைத்து பார்க்கவில்லை. தமிழக முதல்வரிடம் கல்பனா சாவ்லா விருது பெற்றது தனக்கு பெருமையாக உள்ளது என செவிலியர் சபினா கூறினார். மங்கையாய் மலர்ந்திருக்கின்ற நம் அருமை சகோதரி சபீனா அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக துப்புக்குட்டிப்பேட்டை பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எஸ்டி சிஎச்சி ஆபத்தங்கள் மனித நேய மையத்தில் தன் சேவையை கல்பனா சாவ்லா அவர்களுக்கு வழங்கப்பட்ட வீர விருதான கல்பனா சாவ்லா விருதினை தான் பெற்று நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் நம் பெருமை சகோதரி சபீனா அவர்கள். நீங்கள் இனியும் எஸ்டிசிஹெச்யாபுத்தங்கள் மனிதநேய மையத்தில் செயலாற்றி மனித நேயத்திற்கு மீண்டும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வீரத்தோடும் சிங்கப்பன்னாய் மற்றவர்களுக்கு முன்னோடியாய் தலையோங்க வேண்டும். முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத், வீரமங்க வீரமங்க, வீரமங்க வீரமங்க, வீரமங்க வீரமங்க, வீரமங்க வீரமங்க, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், வீர